ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ரீசெண்ட் ட்ரிப் டு வாகாமான் தான். இந்த டோட்டல் ட்ரிப்புக்கு வந்து எனக்கு 5500 ஆச்சு. ஏன்னா நாங்கள் மதுரை டு வாகாமான் வந்து இனோவா எடுத்தோம். நீங்கள் வந்து ஷார்ட்ரு சின்ன வண்டி எடுத்தால் இன்னும் கம்மியாக தான் ஆகும். அண்ட் தங்குற இடத்துக்கு வந்து ஒரு 4000 ஆச்சு. நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தோம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு 6 பேர் தங்கலாம். ஸோ இன்னுமே உங்களுக்கு சீப்பாக தான் இருக்கும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த கிளிப் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறம் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் தான், எவ்வளோ எல்லாமே அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இந்த ஜெயின்ஸ் விங் வந்து 700, கண்டிப்பாக 2 பேர் போகணும். நீங்கள் இல்லைனா வேறு யாராவது ஸ்ட்ரேஞ்சரோட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் பிரிட்ஜ்க்கு வந்து பெற 250 ருபீஸு. பிளாரா கிளைடிங் வந்து 4500, இன்க்ளூடிங் வீடியோ எல்லாமே கொடுத்துருவாங்க. பட் என்னால் பண்ண முடியல. ஸோ மிஸ்ட் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. இது வந்து நான் என்னோடய ரூமுக்கு போகிற ரூட்டு. அங்கே வந்து ஒரு 4-5 இடம் இருக்குது. இது வந்து மெடோஸ்லேருந்து 4 கிலோமீட்டர். மெடோஸ் தான் சென்டர் மாதிரி அங்கே மெடோஸ். ஆனால் எனக்கு என்ன தோணுது, அந்த டோட்டல் ட்ரிப்புமே வந்து நிறைய கேங்காக போகணும், அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். இந்த ரோடு வந்து இப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டீப்பாக இருந்துச்சு. நிறையா ரெசார்ட் இருக்குது இந்த மாதிரி அந்த இடத்துல. எங்கள் ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய இருந்துச்சு. இது இப்படி தான் இருக்கும், செம்மையாக இருந்தது. அதான் நீங்கள் ஒரு 5 பெரிய வீடு, 4 பேருக்கெல்லாம் ரொம்ப பெருசு. இது ஒரு 10-15 பேர் போனால் சூப்பர் ஃபன்னாக இருக்கும். இங்கே ரோப் ஆக்டிவிட்டியும் பண்ணேன். அப்புறம் இது கிளாஸ்